ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைலில் கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைல் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது காரசாரமாக இருக்குங்க. இந்த கனவா மீன் தொக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது கூட எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஆந்திரா ஸ்டைல் கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கனவா மீன் தொக்குக்கு வந்து தேங்காய் எண்ணெய் செம்ம டேஸ்ட் கொடுக்குங்க. அரை கிலோ கனவா மீன் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, இலை, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கைப்பொடி அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் வந்து ரெண்டும் கூட கலந்து போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கைப்பொடி, சின்ன வெங்காயம் 1 கைப்பொடி. வெங்காயம் கருகிராமல் பொறுமையாக சிம்மிலே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ கனவா மீனுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 1 தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிடுங்க. இன்னொரு தக்காளியை வந்து மிக்சியில் நல்ல திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி ஊற்றுறதுனால நல்ல ஒரு புளிப்பு சுவை வந்து வரும். அதே சமயம் நம்ம காரம் அதிகமாக போடுறதுனால புளிப்பு சுவையும் கார சுவையும் சேர்ந்து இந்த கனவா மீனோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியை வந்து அரைச்சி போடுறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அதனால மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான தூள் எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நான் சொல்லாததுனால இப்போ சொல்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1-5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து மூடியை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த தக்காளி, மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா இந்த மாதிரி கொதிக்குங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம அலசி வச்சிருந்த கனவா மீனை வந்து சேர்த்துக்கலாம். கனவா மீன் வந்து ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியங்க. கண்டிப்பாக இதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதோட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நிறைய பேருக்கு இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காது, க்ளீன் பண்ணுறது பிடிக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால வாங்க மாட்டீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால நான் வந்து இதை செய்ய கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கும் ரொம்ப பிடிக்குது, அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கனவா மீன் வந்து வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. இதோட மெயினான விஷயம் என்னென்னா கரெக்டான பதம் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதிகமாக குக் ஆயிடுச்சுன்னா லப்பர் மாதிரி ஆயிருங்க, சாப்பிடல சவச்சவன் இருக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடுங்க. 1-10 நிமிஷம் அந்த டைம்லேயே வந்து வெந்துடும். இத்தேஸ்ட்டுக்கு வந்து நான் கோகோனட் வந்து பால் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம், இல்லாட்டி வேணாம். இதில் வேணா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இன்னுமே கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா கனவா மீன் தொக்கு ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமாக புளிப்பு சுவையோடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.